madam nakka enju badedam nakka ipo enna neenga paaka poringa appadina vande subha vande pudhu uruvam eduthirka ayyo pudhu job vande choose pannirka அதுக்காக நாங்கள் வந்து மேல்மருவத்தூரில் தான் மதுராந்தகம் வந்திருக்கோம். என்ன ஜாப்னு பார்க்குறீங்களா? என்னதுன்னு கெஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நேற்று தான் திடீர்னு போய் விடு மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிற என்ன பைத்தியம் மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி நீ மீன் பிடிப்ப அப்படின்னு பார்த்தா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம். சரி ஏதோ ஒரு ஆர்வமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். அண்ணே நீங்க பெரிய ஆளுங்க. இங்க பாருங்க நேத்து இதெல்லாம் என்ன பண்ணானா இந்த மண்புழுவை எடுத்து அந்த மண்ணை தோண்டி தோண்டி என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா மண்புழு எடுத்துட்டு இருக்கா. வேற எத்தனை மண்புழுடி வச்சிருக்க அப்படின்னா 8 மண்புழுன்னா 8 போதுமா? அதை கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன். சிசர் வச்சிருக்க நீ எங்க ஓடுற ஒண்ணு கட் பண்ற சொல்றா என்னடா சொன்ன இவங்க கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு போச்சுடி சுபா. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துட்டு இவன் பேசினப்ப இவன் வாய திறந்தப்ப எடுக்காம விட்டுட்டு ரொம்ப நேரமா சுபா ஏதோ போராடிக்கிட்டு இருக்கா. சுபா இந்த கொக்கிய நீ வாங்கிட்டு வந்த வீட்லயே கம்பிய கட் பண்ணி கொடி. என்ன சுபா எறும்பு கடிச்ச செத்துருமா? அப்புறம் நீ கடி சுபா. ஆக்சுவலி நாங்க இல்லைன்னா என்ன சுபா எடுத்து வாயில போட்டிருப்போம் ஒண்ணு. ஐயோ ஆத்தாடி வருது வருது மீன்லாம் வருது. உனக்கு அந்த வெயிட் தெரியுதா? கொஞ்சம் தூக்கி தூக்கி பாரு. அப்படியே வச்சுட்டே நின்னா புழுவ சாப்பிட்டு அது வாட்டு கிளம்பிடும். ஓ வாயில மாட்டிக்குமா அந்த கம்பி? சுபா இரு சுபா ஒன்னு ஒன்னும் பிடிக்கலாம். இவ்ளோ ஆர்வமா இல்ல. கனவா கனவா நான் காண்பது கனவா என் கண் முன்னே கனவா. இவர் இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காண்டி. இவன் பிடிக்க சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வர மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டு திரும்ப வேற இடத்துல போடுடா. என்னது அது ஒயிட் கலர்ல? தம்பி அது எவ்வளவு தூரத்துக்கு எய்ம் பண்ணா தெரியுமா? புழு காணோம் மீன் வருது
மீன் வருது அண்ணா, அங்க பாரு. தெரியும், இது வருது, நிறைய மீன் வருது. பிடிச்சிட்டியா? என்ன சம்மடா புடிச்சிட்டானா? என்ன ரெண்டு பேரும் ஏதோ சக்தி குடுக்கறாங்கப்பா இந்த ஏரிக்கு. இரு இரு, புழு சாப்பிட்டான். வெரி குட். அவன் சிரிச்சுக்கிட்டே உன திட்டுறான் சுபா. ரசி ரசி, உனக்கு பிரச்சனை இல்லப்பா, பொறுமையா வா. நாளைக்கா நீங்க எப்படி நாளைக்கு வருவீங்களா? என்னமா பசியா? இருக்கடா. இல்லையா? இல்ல, புழு இல்ல. 7 hours later. அவனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா சொல்றேன், இவங்க கூப்பிட்டு நான் ஆச்சரம் பக்கத்துல இருந்து வந்து எப்படி பண்ணி நிக்க வச்சிருக்காங்க. Day 2. தெரியுதா? சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. எப்படி சுபா? நவரு சுபா, நீ கத்துன கத்துல நான் பயந்துட்டேன். சாப்பிடலாமா முதல்ல? தம்பி என்னடா திடீர்னு அலறுதே? எப்படி செத்து போச்சு? ஏய், கொஞ்ச நேரம் இருக்கும்லடா, துடிக்கும்லடா. ஐயோ, நான் தான் சொன்னல்ல, அதோ பேரு துள்ளுதுரி. ஆப்போசிட்ல இருங்க. சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அடுத்தது போலாம். ரெண்டாவது வேட்டை சுபா. ஐயோ அழகா பாரு, எல்லாம் விறகு, ரெக்கலாம் விறகுன்ற ரெக்கலாம் ஆட்டுது. இல்ல கிட்டலாம் கொண்டு வராதரா. மூச்சு வாங்க ட்ரை பண்ணுதான். என்ன மீன் வாங்கினீங்க? ஜிலேபியா? என்ன சோகமா இருக்கீங்க? நான் என்றும் தாங்கிக் கொள்ள உண்மையிலே என்னென்ன தெம்பு இல்லை. இப்படி நாங்க ஒரு மீன் பிடிச்சிருக்கோம்.